விண்வெளியில் 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அரிய நிகழ்வு இன்று புதன்கிழமை வானில் நடைபெற உள்ளது. இதில் பூமி, செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்க உள்ளது. மேலும் பூமிக்கு மிக அருகில் செவ்வாய் கிரகம் வருவதால் தொலைநோக்கி இல்லாமல் வெற்று கண்களால் அந்த கிரகத்தை அமீரகத்தில் பார்க்க முடியும். பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இடையிலான அதிகபட்ச தூரம் 40 கோடி 13 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு ஆகும். இதில் நீள்வட்ட பாதை பயணத்தில் மிக அருகில் செவ்வாய் கிரகம் வரும்போது இரு கிரகங்களுக்கும் இடையிலான தூரம் 6 கோடி 20 லட்சம் கிலோமீட்டர் தொலைவாக இருக்கும். இந்த நீள்வட்ட பாதை தொலைவு காரணமாகவே பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வர 365 நாட்களும் செவ்வாய் கிரகம் சூரியனை சுற்றி வர 687 நாட்களும் ஆகிறது. இதனால் விரைவாக சூரியனை சுற்றி வரும் பூமி 26 மாதங்களுக்கு ஒருமுறை செவ்வாய் கிரகத்தை அருகில் சந்திக்கிறது. இதில் அமீரக நேரப்படி புதன்கிழமை காலை சுமார் 3:20 மணிக்கு செவ்வாய் கிரகம் வானில் பிரகாசமாக தோன்றும். பூமி, செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அரிய வானியல் நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த ஆண்டு இறுதி வரை வானில் செவ்வாய் கிரகத்தை காணலாம். மிக பிரகாசமாக பார்க்க வேண்டுமானால் இம்மாத இறுதி வரை காணலாம். நாட்கள் கடந்து செல்ல செல்ல தொலைவும் அதிகரிப்பதால் பிரகாசமும் அளவும் பார்ப்பதற்கு குறையும். பொதுமக்கள் சூரிய மறைவுக்கு பிறகு வெறும் கண்களால் செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம். சூரியன் மேற்கில் மறைந்தவுடன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைக்கு இடையே அரை மணி நேரம் பார்க்கலாம்.